மந்திரம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கறத, ஏன்னா என்னதான் நம்ம வந்து மந்திரங்களை பத்தி பேசிட்டே இருந்தாலும் நம்மளுடைய மனசு எப்பவுமே குரங்கு மனசு. என்னோட மனசு தாங்க, நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் பண்ணி எனக்கு நடந்தா மட்டும்தான் நான் நம்புவேன். உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணுங்க. இது என்ன முறையில ட்ரை பண்ணும் அப்படின்னா, என்னெல்லாம் தண்ணியா குடிக்கிறீங்க, தண்ணி, ஜூஸ், டீ, காஃபி, இளநீ, பால், எது வேணாலும் குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசுல சலனம் இருக்கிறப்ப, உங்களுக்கு மனசுல கோபம் இருக்கிறப்ப, உங்க மனசு பிரச்சனைகள்ல ரொம்ப துக்கமா இருக்கிறப்ப, கவலையா இருக்கிறப்ப, எல்லா நேரமும் வீட்டில் இருந்தா கதவை சாத்திக்குங்க, ஃபேனை போட்டுக்குங்க, சேர் போட்டு உட்காந்துக்குங்க, இல்லை சமன்கால் போட்டு உட்காந்துக்குங்க. ஒரு டம்ளர் நீங்க குடிக்க வேண்டியதா பக்கத்தில் வச்சுக்குங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சை நல்லா கவனிங்க. நீங்கள் ப்ரீத் பண்ணலாம் வேணும், மூச்சை கவனிச்சா போதும். கவனிச்சுட்டு இதை எடுத்துட்டு சிப் சிப்பாக குடிக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மெதுவாக ரிலாக்ஸாக மனசுக்குள்ளே சொல்லிட்டு குடிங்க. முதல் நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இல்லைன்னா ரெண்டாவது நாள் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். இது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மட்டுமே இந்த முறை. ஏன்னா இந்த மந்திரம் எல்லாமே ஸ்கூல் ட்ரைம்ஸ் மாதிரி இருக்குங்க, ஆனால் இது எல்லா வேலையுமே செய்யும். ஹஸ்பண்டுடைய ப்ராப்ளமா, இது சரி பண்ணும். குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்களா, இது சரி பண்ணும். தொழில் கிடைக்கலையா, இது சரி பண்ணும். இன்டர்வியூ அட்டன் போனால் ரொம்ப நர்வஸா இருக்கு, இது சரி பண்ணும். ஆனா முறைகள் மட்டும்தான் வேற, எப்பப்ப எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிற முறைகள் வேற. இப்ப மனசை காம் பண்றதுக்கு இந்த முறைகள் சொல்றேன். மந்திரம் வந்து ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்திராய நம வாவா சுவாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் பிரயோகம் பண்ணுங்க, மனசு அப்படியே சலனம் இல்லாம அமைதி ஆகிறத நீங்க உணரவே முடியும். ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்திராய நம வா வா ஸ்வாஹா. ப்ரனன்சியேஷனும் இதே மெத்தட் தாங்க. புத்திராயன் தான் படிக்கணும், புத்திராய இல்லை, புத்திராய. இதை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரங்கள், இது ரொம்ப சின்ன மந்திரங்க, இதை பிரயோகப்படுத்துறது ரொம்ப ஈஸியான ஒரு முறை. ஸ்கூல் டைம்ஸ் மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், ஏன்னா அதுக்காக தான் நான் இதையும் சொன்னேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்திராய நம வா வா ஸ்வாஹா. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, இல்லை நைட்டெல்லாம் ரொம்ப எனக்கு இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் என்னை அதிகமாக போட்டு ப்ரெஷ் பண்ணுது, என்னால் சிரமமாக இருக்குது அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எவ்வளோ நேரத்தில் முடியுமோ எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு ஓட்டம்னா தண்ணி தூக்கிட்டு ஓப்பன் பிளேஸ் மாடிலேயோ வெளியிலையோ எங்கேயாவது போயிட்டு தன்னந்தனியாக நின்றுட்டு ரிலாக்ஸாக இந்த மந்திரத்தை ஒரு 6 டைம், கவுண்டிங் கூட வேண்டாங்க விட்டுருங்க, மனசு போதும்னு சொல்கிற வரைக்கும் ரிலாக்ஸாக சொல்லிட்டு அப்படியே குமிஞ்சு அந்த காற்றை இந்த டம்ளர் தண்ணியில் ஊதிட்டு முதல்ல அந்த தண்ணியை குடிங்க. அந்த நாள் ஃபுல்லாக மனசில் அழுத்தங்கள் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், இதை பிரயோகம் பண்ணுங்கள், கண்டிப்பாக மனசில் சலனங்கள் இருக்காது. இதில் இந்த முத்திரைகளையும் இந்த மூச்சு பயிற்சிகளையும் இந்த உணவு முறையும் நீங்கள் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டு பண செலவெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் அடைய முடியும். தொழில் பிரச்சனையா, படிப்பு பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, இல்லை வரன் அமைய மாட்டேங்குதான், இல்லை குழந்தை பிரச்சனையா, எதுவாய் இருந்தாலும் இந்த முறைகளும் சேர்ந்தா சாத்தியம்தான். உங்களுடைய ஆன்மீகத்தையும், ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோட அஸ்ட்ராலஜி முறையும் அனாட்டமிக் தெரப்பியும் மிங்கிள் பண்ணி தான் இந்த மெத்தட் வெளியில் கொடுத்தேன். இந்த 2 வருஷங்களில் இப்போ முந்தானால் ஒருத்தன் கன்ஃபியூஸ் முந்தானால் ஒருத்தங்க கன்சீவாக இருக்காங்க. இந்த 2 வருடங்களில் 29 பேர்த்துக்கு குழந்தை கிடச்சிருக்குங்க. டாக்டர் கிட்ட போகலை. நான் ஏன் அனாட்டமிக் தெரப்பி வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ரிலீஃபாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போது
முதல் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் மாசம் பேபி ஃபார்ம் ஆகலைனாலே ரெண்டாவது மாசம் டாக்டர்கிட்ட ஓடுறவங்க அதிகமா இருக்காங்க. நீங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் ஒரு டேப்லெட் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா அந்த டேப்லெட்டுக்கு கண்டிப்பா சைட் எஃபெக்ட் இருக்குங்க. அனாட்டமி தெரப்பில எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது, இருக்கிற எஃபெக்டை எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த முறைகளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, ஆனால் குழந்தை சாத்தியம். டேப்லெட் தேவையில்லை, டாக்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு மந்திர முறைகள் இருக்கு, இந்த முறையும் அனாட்டமி தெரப்பி எல்லாமே வீட்டில் தாங்க பண்ணிக்கிறது. இந்த முறைக்கு எங்கேயுமே வெளியில போக வேண்டாம். கோட்டு மொழியில அந்த மந்திரம் இருக்கு, அனாட்டமி தெரப்பில முறை இருக்கு. இதை ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா குழந்தை நிச்சயம், 200% குழந்தை நிச்சயம்.